அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே எல்லோராலும் கோவிலுக்கு போய் வழிபட முடியாது. நிறைய பேர் வீடுகள்லேயே இருந்து கோவிலாக நினைத்து அந்த பூஜை அறையில் வழிபாடு செய்வோம். அப்படி நம்ம வழிபாடு செய்யும்போது நம்ம வீட்டில் எந்தெந்த கிழமைகளில் வழிபாடு செய்வோம் அப்படின்னு பார்த்தா, முக்கியமாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு மேற்கொள்வோம். குறிப்பிட்டு இந்த நாளில் எப்படியெல்லாம் நம்ம தீபம் ஏற்றணும், எந்த நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டால் நல்லது, எப்படி வழிபாடு மேற்கொண்டால் சிறப்பானதாக அமையும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு வழிபட்டோம் அப்படின்னா, அது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் நாம் இந்த வீடியோவில் நம்ம வீட்டு பூஜை அறையில் நாம் எப்படிப்பட்ட வழிபாடுகள் எல்லாம் மேற்கொள்ளலாம், குறிப்பிட்டு இந்த நாளில் எந்த வழிபாடை செய்யலாம் அப்படிங்கிற மிகவும் பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் அமையும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வீடுகளெல்லாம் சுத்தம் செய்து வழிபாட்டு முறைகளை மேற்கொள்வது வழக்கமானது தான். நம்ம பூஜை அறையும் சுத்தம் செய்து வைத்து கொண்டு மகாலட்சுமிக்கு மல்லிகை பூக்களால் அலங்காரம் செய்து வைப்பது ரொம்ப நல்லது. நம்ம வீட்டினுடைய நிலவாசல் படியில் கட்டாயமாக இலை தோரணம் கட்டுவது மிகுந்த நல்லது. நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய சக்தியும் ஐஸ்வர்யத்தை வசப்படுத்தக்கூடிய சக்தியும் இந்த மா இலை தோரணத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுவதால் தோரணத்தை நாம் இந்த நாட்களில் கட்டுவது ரொம்பவே சிறப்பு. இதே போல் 27 மண் அகல் விளக்குகளை எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய மண் அகல் விளக்குகளாக இருந்தாலும் சரி, நாம் அதனை சுத்தம் செய்து துடைத்துவிட்டு அதை பூஜை அறையில் பயன்படுத்தி கொள்வது மிகுந்த நல்லது தான். 27 மண் அகல் விளக்குகளுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு இவையெல்லாம் வைத்து ஒரு தட்டில் வட்ட வடிவமாக அல்லது நமக்கு எப்படி முடியுமோ அப்படி அடுக்கி வச்சுக்கலாம். மேலும் அந்த 27 மண் அகல் விளக்குகளையும் 4 திசைகளை பார்த்துவாறு அமைத்து அடுக்கி வைத்து கொள்ளலாம். ஒவ்வொரு தீபச்சுடரை நாம் ஏற்றும் போதும் ஓ மகாலட்சுமியை ஓம் என்ற மந்திரத்தை உச்சரித்து கொண்டு 27 தீபங்களையும் வைத்தாலே போதும், அது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். மனதார நம்மளுடைய குலதெய்வத்தை வேண்டி நம் வீட்டில் குபேர சம்பத்து கிடைக்க வேண்டும் என்றும், மகாலட்சுமியை வேண்டி ஐஸ்வர்யம் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் வேண்டுதல்கள் வைத்து கொண்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறும். இந்த தீப சுடரில் ஒளியில் பொசுக்கிவிடும் அந்த வறுமையும் கஷ்டமும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நம்ம எத்தனை வெள்ளிக்கிழமைகள் இதை செய்யணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் கிடையாது. நம்மளால் முடிந்த வரைக்கும் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மன கஷ்டம் இருக்கும்போது, பண கஷ்டம் இருக்கும்போது, தடைகள் வந்து கொண்டே இருக்கும்போது ஒரு வெள்ளிக்கிழமையில் நாம் இது போன்ற தீப வழிபாட்டை மேற்கொண்டோம் அப்படின்னா, அதுவும் குறிப்பாக மனநிறைவோடு மேற்கொண்டோம் அப்படின்னா வெற்றி நம்மை வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். இதனால் நாம் வீட்டில் எப்படி தீபம் ஏற்றுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுடைய பலன்கள் அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். எல்லோருடைய வீட்டிலையுமே கட்டாயமாக விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது தொடர்ந்து செய்யப்பட்டு வரக்கூடிய ஒரு சாஸ்திரம்தான். விளக்கை ஏற்றுவதில் நிறைய சாஸ்திர உண்மைகள் ஒளிந்து கொண்டு தான் இருக்குது. எரியக்கூடிய தீப ஜோதியில் தான் இறைவன் காட்சி தருவதாக சாஸ்திரங்கள் குறிப்பிடுது. எந்த ஒரு வீட்டில் தினமும் காலை மாலை என இரண்டு வேளையும் விளக்கு ஏற்றி வைக்கிறாங்களோ அந்த வீட்டில் எப்போதுமே பிரச்சனைகளும் துன்பங்களும் வருவது கிடையாது. பிரச்சனைகளும் துன்பங்களும் இருந்தால் கூட அது விலகி போகும் என்பதுதான் நம்பிக்கை. செல்வ செழிப்பும் பண வரவும் நோய் நொடி இன்மையும் ஏற்படும் அப்படின்னு சொல்வதால இவையெல்லாம் நாமும் கடைபிடிக்கிறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. அப்படிப்பட்ட அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய விளக்கு நாம் எவ்வளவு நேரம்தான் எரிய விடணும் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்பட்டிருக்கு. நாம் நம்ம வீட்டு பூஜை அறையில் எவ்வளவு விளக்குகள் ஏற்றலாம், எவ்வளவு நேரம் எரிய விடலாம் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு செய்வது இன்னும் நல்லது. பொதுவாகவே நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றும் போது ஒற்றைப்படை எண்ணிக்கையில் விளக்கு ஏற்றி வைப்பது முறை. அதாவது 1, 3, 5, 7, 9, 11 என்ற எண்ணிக்கையின் வரிசையில் ஏற்றலாம். 2, 4, 6 என்கிற இரட்டைப்படை எண்ணிக்கையில் விளக்கு ஏற்றி வைப்பது முறையானது கிடையாது. காலையில் ஏற்றும் பொழுதும் மாலை வேளையில் ஏற்றும் பொழுதும் இதன் அடிப்படையில் தான் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விளக்கு ஏற்றும் பொழுது ஒற்றையாக திரியை போடவே கூடாதா,
அதாவது இரட்டை திரிகளை ஒன்றாக இணைத்து போட்டு திரித்து தீபம் ஏற்றுவது அதிக பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த விளக்காக இருந்தாலும் சரி, இரண்டு திரிகளை போட்டு தீபம் ஏற்றுவது நல்லது. முதலில் விளக்கில் எண்ணெயை ஊற்றிவிட்டு தான் பிறகு திரியை நாம் போடணும். திரியை போட்டுவிட்டு அதன் பிறகு எண்ணெயை ஊற்றக்கூடாது என்பது ஐதீகம். நாம் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றினாலும் குத்து விளக்கு ஏற்றினாலும் கூடவே சேர்த்து ஒரு அகல் தீபத்தை ஏற்றி வைப்பது விசேஷமான பலன்களை கொடுக்கும். அகல் தீபத்திற்கு மன தெளிவை உண்டாக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. மனதில் குழப்பங்கள் இருக்கும் பொழுது அகல் தீபத்தை ஏற்றி வைத்து அதன் ஜோதியை சிறிது நேரம் முற்று பார்த்தா குழம்பிய மனது உடனே தெளிவடையும். வறுமை இல்லாத வாழ்வையும் செல்வ செழிப்பையும் பெற குத்து விளக்கு ஏற்றுவது முறையானது. குத்து விளக்கு ஏற்றும் பொழுது ஒரு முகம், இரண்டு முகம் அல்லது ஐந்து முக தீபங்கள் ஏற்றுவது சிறப்பானது. காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் போது அடியில் ₹5 நாணயத்தை வைத்துவிட்டு அதனுடன் சிறிது பச்சரிசியை போட்டுக் கொள்ள வேண்டும். விளக்குகளில் எண்ணெய் ஊற்றிய பிறகு அதில் 4-5 கற்கண்டுகளை போட்டு தீபம் ஏற்ற கடன் பிரச்சனைகள் தீரும் என்பது ஐதீகம். இதற்காகவே தனியாக கற்கண்டு பாக்கெட்டு வாங்கி வைத்துக் கொள்வது நல்லது. இதே போல வீட்டில் விளக்கு ஏற்றும் பொழுது நல்ல நேரம் பார்த்து ஏற்றுவது அமோகமான பலன்களை கொடுக்கும். குறிப்பாக மாலை 5:36 முதல் 6 தீபத்தை ஏற்றுவது முறையானது. மற்றபடி ராகு, குளிகை, யமகண்டம் தவிர்த்து தீபம் ஏற்றலாம். 90 மேலே தீபத்தை எரியவிட வேண்டாம். 6 ஏற்றப்படக்கூடிய தீபத்தை 7:30 புஷ்பத்தை கொண்டு மலை ஏற்றி விடுவது சிறப்பு. அதற்கு மேல் தீபத்தை எரியவிடக்கூடாது. பரிகாரத்திற்கு அணையா விளக்கு ஏற்றும் பொழுது நாம் முழுவதும் எரியவிடக்கூடாது. அதில் எந்த ஒரு குற்றமும் கிடையாது. நாம் அந்த தீபத்தை அது அணைவதற்கு முன்பாகவே நாம் சமாதானம் செய்து வைப்பது மிகவும் நல்லது என சொல்லப்படுது. இப்படி விளக்கு ஏற்றுவதில் நிறைய விஷயங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட நாம் இந்த நேரத்தையும் விளக்கு ஏற்றுவதில் இந்த முறைகளையும் கடைபிடித்தோம் அப்படின்னு சொன்னாலே போதும், அது நமக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பொதுவாகவே நீங்கள் எப்படிப்பட்ட விளக்குகளை உங்கள் வீட்டில் ஏற்றுவீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தீபம் ஏற்றும் போது நம்ம மனதிற்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். அந்த நிம்மதி நம்மளுடைய வாழ்க்கையில் நேர்மறையான அனுபவத்தை நமக்கு கொடுக்கும். அப்படி நேர்மறை அனுபவம் நம்மை மீண்டும் மீண்டும் நல்ல செயல்களை யோசிக்க செய்யும். நல்ல ஒரு பண்பாடை நமக்கு கொடுக்கும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் அடுத்ததாக நாம் அடியெடுத்து வைக்கக்கூடிய செயல்கள் நமக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை மட்டுமே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படியாக நாம் இது போன்ற விஷயங்களை செய்தோம் அப்படின்னா அது மிகுந்த நல்லது. இதே போல் விளக்குகளில் நிறைய விளக்குகள் இருக்குது. விலை உயர்ந்த விளக்குகளும் இருக்குது, விலை குறைவான விளக்குகளும் இருக்குது. இருந்தாலும் குறிப்பிட்டு நாம் காமாட்சி அம்மன் விளக்கையும் அகல் விளக்குகளையும் நம்ம வீடுகளில் ஏற்றி வந்தோம் அப்படின்னா அது பஞ்சபூதத்தினுடைய சக்தியையும் பெற்றிருக்கிறது என நம்பப்படுவதால் அந்த அகல் விளக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பத்தையும் எப்பேற்பட்ட பாவத்தையும் தீர்க்கக்கூடியதாக அமையுது. விளக்கு ஏற்றுது அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். ஆனால் விளக்கு ஏற்றும் பொழுது நாம் எந்த திரி போட்டு ஏற்றணும், எந்த எண்ணெய் ஊற்றி ஏற்றணும், எப்படிப்பட்ட நேரத்தில் தீபம் ஏற்றணும், ஆண்கள் ஏற்றலாமா, பெண்கள் ஏற்றலாமா, நம்ம வீடுகளில் இந்த நாட்களில் தீபம் ஏற்றுவது சரியானதாக இருக்குமா, அந்த தீபத்திற்கு நாம் பொட்டு வைத்து மஞ்சள் வச்சு அதுக்கு அப்புறமா தீபம் ஏற்றுவது நல்லதா, இந்த பூக்கள் நாம் வச்சு தீபம் ஏற்றலாமா அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்படி நம்ம செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களில் அதாவது ₹500 வைப்பாங்க. தங்க காசு இருக்கிற மாதிரி அந்த லக்ஷ்மி தேவியினுடைய படம் பறித்த அந்த காயினை வச்சு கூட இந்த தீபம் ஏற்றுவதை பார்த்துருப்போம். அப்படி எல்லோரு வீடுகள்லேயும் தங்க காசு இல்லை அப்படின்னா கூட ₹5 வச்சு தீபம் ஏற்றலாம். இப்படியெல்லாம் நம்ம தீபம் ஏற்றும்போது கடைபிடித்தோம் அப்படின்னாலே போதும், அது நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே கஷ்டத்தை விலக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் ஒவ்வொரு வீடுகள்லையும் எப்படிப்பட்ட வழிபாடுகள் இருந்தால் அந்த வீடு சுபட்சமாகவும் செல்வ வளத்தோடு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற வகையில் நம்ம வீடுகளில் எப்படியெல்லாம் வழிபாடை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற மிகவும் பயனுள்ள நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.